அதிமுக தேர்தல் அறிக்கையால் நாடே வியக்கப் போகிறது எனவும் சிலர் தேர்தல் அறிக்கையை வெளியிடவே தயக்கம் காட்டி வருகின்றனர் எனவும் பத்தாண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் காட்டில் காய்ந்து போயுள்ள யானை எப்படி பசியாக இருக்குமோ அதுபோல் அவர்களின் செயல்பாடு இருக்கும் என்றும் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறினார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் களமிறக்கப்பட்டார். அவருக்கு நம்பியூர் ஒன்றிய கழகம் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அமைச்சர் பேசும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவு நிறைவேறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பை நல்கி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன் என கூறி வாக்குகளை சேகரித்தார். இதில் முன்னாள் சிட்கோ சேர்மன் சிந்து ரவிச்சந்திரன், ஆவின் சேர்மன் காளியப்பன், ஒன்றிய கழக செயலாளர்கள் தம்பி என்கிற சுப்பிரமணியம், ஈஸ்வரமூர்த்தி, பேரூர் கழக செயலாளர்கள் கருப்பண்ண கவுண்டர், சேரன் சரவணன், அருண் மகால் பிரபு, மொட்டணம் மூர்த்தி, செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் வேட்பாளரை வரவேற்றனர். நம்முடைய மாண்பு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே ஆட்சி அமைவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை நீங்கள் ஈட்டி பெற வேண்டும் என்று உங்கள் பொறுப்பானவர்களை வேண்டி விடுத்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.